லேப் பண்ண வராங்க. கொரோனா வந்ததுனால 45 நாள் வேலைக்கு போகல, 50 நாளாக வேலைக்கு போகல, போகாமல் ரொம்ப கஷ்டம். கீழ் வேலைச்சலாம் ஏறி போச்சு, ரொம்ப பாதிக்கப்பட்டோம். வேலை இல்லாமல் ஒன்றுனா 50 நாளாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ கொரோனாக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொரோனாக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு சம்பளத்தில் வந்து கம்மியாக இருக்கு அதிகமாக இருக்கு அப்படின்றது இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே, இப்போ வந்து இப்போ கொரோனா டைமில் நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்க, இப்போ இதனால வந்து உங்களுக்கு பல பாதிப்புலாம் வந்திருக்கும்ல, ரோட்டில் பயணிக்க முடியாமல். ஆமாம், போல போலீஸ்காரன் வெட்டி பிடிக்க வந்தாங்க, போனோம், அப்புறம் விட்டாங்க. இப்போ வந்து இந்த அத்தியாவசிய பொருளும் உங்களுக்கு நல்லா கிடைக்குதா இந்த டைமில்? வேலைக்கு வந்துகிட்டு இருப்பீங்க பழைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ கொரோனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? வேலை எல்லாமே வீட்டுல இருந்தா கஷ்டமா இருக்கு. அதான் ஒரு வாரமா தான் வேலை மீட்டு கொடுத்தாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் கொரோனாவில் எங்கேயும் போக முடியல, எங்கே போனாலும் போலீஸுக்காக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மாஸ்க்கு தான் இருக்கணும், யாரும் எங்கே போக முடியாது, வீட்டில் தான் இருக்கணுங்கிறாங்க. வீட்டில் தான் கஷ்டமாக இருந்துச்சு, நாங்கள் போய் கேட்டுக்கிட்டு வேலைக்கு வந்துடும். இப்போ வந்து கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது? சம்பளம் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? இப்போ முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி சம்பளம் கூட கம்மியாக கொடுத்தாங்க, இப்போ கொஞ்சம் 30 ரூபா ஏற்றி கூட கொடுக்குறாங்க. ஓ, கூட கொடுக்குறாங்களா? வேலை சுமையெல்லாம் அப்படி இருக்கு? முன்னாடி அது முன்னாடி இப்போ தள்ளி போட்டிருப்பாங்களே, லீவுனால தள்ளி போட்டு வீடெல்லாம் சேர்த்து பார்க்குறீங்களா? ஓ, அதனாலே சம்பளமும் ஏறி இருக்கு. எட்டி எட்டி போகணும், பஸ் வேற இல்லை, வேலை அழைச்சிட்டு போகிறதுனால அவங்களே வந்து செய்கிறோம். சரி, உங்கள் இப்போ வீட்டில் உள்ள பிரச்சனைகளை எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க? வெளில வந்து போறதுனால வீட்டுல நோய் பரவாம இருக்குது, அதெல்லாம் பரவறதுக்கு வாய்ப்பில்ல. வெளியில போனாலும் போனோன்னு குடிச்சுதான் உள்ள போவோம், எந்த இதுக்கும் பாதிப்பு இல்லை. பேர் நாராயணன். ஓகே ஓகேண்ணா, இப்போ வந்து நீங்கள் இங்கே வேலைக்கு செய்கிறீங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இப்போ கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உங்கள் வாழ்க்கை, கொரோனாக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு? 45 வேலைக்கு வந்துட்டு இருக்கோம், குளிக்கிறாங்க, நாங்கள் என்ன தான் பண்ணுறது. ஓகேண்ணா, இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வந்து இப்போ வாழ்க்கை வந்து ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கா, இல்லை வெறும் பிரச்சனைகள் கொரோனானால உங்களுக்கு வந்திருக்கா? வீட்டுக்கும் வருமானம் சமாளிக்கிறீங்க? இப்ப வந்து தடைய தாண்டி தான் வேலைக்கு வரீங்களா நீங்க? வர வழியில என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஓகே, சம்பளம் எப்படி இருக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும்? அதே சம்பளம். ஓகே, சம்பளத்தை மாற்றல, வேலை அதிகமாயிருக்கா, வேலை சுமை ஏதும் இல்ல? இல்ல, வேலை அதிகமாயிருக்கா, முன்னாடி ஒரு வீடு பார்த்துட்டு இப்ப நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு, இப்ப ரெண்டு மூணு வீடு பாக்குற மாதிரி தான் இருக்கும். இல்ல இல்ல, கொரோனானால வந்து மிச்சம் போட்ட எல்லாத்தையும் சேர்த்து பாக்குற மாதிரி இருக்கா? மிச்சம் என் பேர் மதன், மாந்தூர்காணிலிருந்து வரேன். நான் வந்து மேசன் ஒர்க் பார்க்குறேன். ஓகே, நான் இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் டைம் இது, இப்போ இந்த கொரோனானால வந்து உங்களுக்கு என்ன பாதிப்புலாம் வந்திருக்கு, நீங்கள் இந்த வேலைக்கு போயிட்டுருப்பீங்க அதில் பாதிப்பு வந்திருக்கா, அதெல்லாம் பற்றி வச்சுருக்கோம். 45 நாள் அதாவது 54 நாள் ஊரடங்கு போட்டிருக்கு, அதெல்லாம் சுத்தமாக வேலைக்கே போகலை, வருமானமே இல்லை. இப்போ தான் வந்து நீங்கள் திருப்பி வந்து வந்திருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு சம்பளம்லாம் எப்படி இருக்குது? முன்னாடி இந்த மாதிரி இருக்கா, இல்லை இப்போ அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா? சம்பளம் வந்து கண்டினியூஸாக ஒரே மாதிரியாக இருக்கும். வேலை எதுவும் அதிகமாயிருக்கா, மிச்சமா போட்டவெல்லாம் சேர்த்து பண்ற மாதிரி? ஆமா, வேலையெல்லாம் அதிகமாயெல்லாம் இருக்கு. முன்னாடி இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு இப்ப எத்தனை வீடு பாக்குறீங்க, முன்னாடி எத்தனை வீடு பாத்தீங்க? முன்னாடி வந்து கண்டினியூஸா 2 வீடு பார்த்தது, இப்ப 3 வீடு பார்க்கறோம். இப்ப இந்த கொரோனால வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புனா என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? வருமானம் இல்ல. வருமானம் இல்ல. இப்போ நீங்கள் வெளில போயிட்டு வர்றது, இந்த திங்ஸ் எடுத்துட்டு வருது, அதனால இது உங்களுக்கு பாதிப்பு எதுவும் வந்துச்சா? வெளில தடை என்ன இருக்குது, அதை மீறி வரீங்க, அந்த தடையை மீறி வரப்போ என்னென்ன பிரச்சனைலாம் வந்துருக்கு? போலீஸ்கார் மாட்டிருக்கீங்களா நீங்கள்? மாட்டிருக்கோம், 2 நாள் ஸ்டேஷனில் வண்டி இருந்துச்சு, ஒரு நாள் கட்டடத்துக்கு தண்ணி ஊற்ற போகிறப்ப மாட்டி 2 நாள் ஸ்டேஷன்ல.